வணக்கம் அண்ட் வெல்கம். நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மலையாள படம் பீஷ்ம பருவம். நடிச்சிருக்கிறது நம்ம மம்முட்டி, டைரக்ஷன் அமல் நீரர். என்ன ஸ்பெஷல் பார்க்குறீங்களா? பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த வீக்கெண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்டெஸ்ட்டுங்க. அப்பா வாசஸ் மகன் மம்முட்டியோட பீஷ்ம பருவம் ரிலீஸ் ஆகிருக்கிற அதே நாளில் தான் அவருடைய மகன் துல்கர் சல்மானோட ஹே சினாமிகா தமிழ் படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. பீஷ்ம பருவம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு, ஹே சினாமிகா கேரளாலையும் ரிலீஸ் ஆயிருக்கு. இட்ஸ் அ பாக்ஸ் ஆஃபீஸ் கிளாஷ் பிட்வீன் டேட் அண்ட் சன். நம்ம ஹே சினாமிகா பற்றி ஆல்ரெடி பார்த்துட்டோம், படம் எப்படி இருக்கு என்னன்னு. வாங்க அப்பாவோட படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அமல் நீரத் இந்த படத்தை இயக்கியிருக்காருன்னு சொன்னேன். இந்த படம் ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட காட்ஃபாதர் மீட்டிங் நாயகன். இன்ஃபேக்ட் ஃபியூ இன்சிடென்ட்ஸ் டேக்கன் ஃப்ரம் மகாபாரதா அப்படின்னு கூட சொல்லலாம். மம்முட்டியை ஜெய்ஜான்டிக்கா ஒரு டானா, மக்களுக்காக போராடுறவராக பார்க்கணும் அப்படின்ற ஆசை அவங்க ரசிகளுக்கு எப்பயுமே இருக்கும். அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் தான் மைக்கேல் அப்படின்ற ஒரு ரோலை ப்ளே பண்ணுறாரு நம்ம மம்முட்டி. அஃப்கோர்ஸ் இதில் வந்து ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்குது. ஷௌபின் ஷாஹிர் இருக்காரு, நதியா மொய்டு இருக்காங்க, ஷைனி டாம் சாக்கு இருக்காங்க, லீனா இப்படி நிறைய பேர் இருக்காங்க. படம் அழகாக ஆரம்பிக்குது. இன்ஃபேக்ட் மம்முட்டி மக்களுடைய பிரச்சனையை கேட்குறாரு. சரி, என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன்னு சொல்லக்கூடிய விஷயம். ஒரு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலியாக, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாக அவங்க இருக்காங்க. பல நேரங்களில் பல வகையில் அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த வெஞ்சர்ஸில் அவங்க ஃபெயிலும் ஆயிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் மம்முட்டியினுடைய இன்டிமிடியேட் ஆகிறாங்க. அவருடைய அந்த ஒரு பவர்ஃபுல்னஸ், அந்த இன்ஃப்ளூயன்ஸை பார்த்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே ஒரு ஸ்டேஜில் இன்டிமிடியேட் ஆகிறாங்க. இப்படிப்பட்ட லோக்கல் டானுக்கு வெளியில் வில்லன்கள் இல்லாமலா போவாங்க, எனிமீஸ் இல்லாமலா போவாங்க. வாட் ஹேப்பன்ஸ் வென் இஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் தோஸ் அவுட் சைட் டு பம்ப் ஆஃப் மம்முட்டி. மம்முட்டி மைக்கேலை முடிக்கணும், மைக்கேலுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு இவங்க கை கோக்கும்போது என்ன ஆகும்ன்றது தான் கதை. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு டான் அப்படின்னு காட்டும்போது இவர் வந்து பறக்கலை, அடிக்கலை, குத்தலை, வேக வேகமாக பஞ்ச் டைலாக் பேசலை, யாரையும் த்ரெட்டன் பண்ணல, மெதுவாக கேரக்டர் அப்படியே பில்டு பண்ணி பில்டு பண்ணி பில்டு பண்ணி லாஸ்ட் ஆஃப் அன் அவருக்கான அந்த ஒரு பெப்பை நோக்கி பயணம் எடுத்துக்கிட்டே போகிறாங்க. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மீட்டர் ஏறிக்கிட்டே இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த மிச்சம் எல்லா கேரக்டர்ஸும் ஒரு எமோஷனல் பாயிண்டில் ப்ளே பண்ணுறதுனால அமல் நிராத் அவரோட ரைட்டிங்கில் ஜெயிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் மம்முட்டி கேரக்டரை பொறுத்த மட்டும் ஒரு கிரேஸ், ஒரு சாம், ஒரு ஈஸ், ஒரு எலான் எல்லாமே இருக்க மாதிரி அதை பில்டப் பண்ணி வைக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய டிஜாவு மூமெண்ட்ஸ் இருக்குது, டவுட்டே கிடையாது. 80s பீரியட்ஸை காட்டும்போது இப்போல்லாம் ரொம்ப சாதாரணமாக போச்சு. ஏன்னா எவ்ரி தேர்ட் ஃபிலிம் ஒரு பீரியடை நோக்கி பயணிக்கிறது அதை காட்டுது அப்படின்னு சொல்லும்போது இதில் என்ன வாவ் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தா ப்ரொடக்ஷன் வேல்யூ. ரொம்பவே அழகாக, ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஒரு பீரியடை காட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அனுசுயா பரத்வாஜ் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சரி, இந்த ஒரு எண்டை நோக்கிய பில்டப் எப்படி இருந்தது? கிளைமேக்ஸில் டேம் உடஞ்சி தண்ணி கொட்டுற மாதிரி மம்முட்டி இறங்கி அடிக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் மொத்தமாக அவர் தனியாக இண்டிவிஜுவலாக காம்பேட் பண்ணி ஃபைட் பண்ணுறதே ரெண்டு தான். ஆனால் அந்த கேரக்டருக்கான பில்டப் நிறையா வருது. எங்கேயோ ஒரு இடத்துல எண்டில் அது அந்தளவுக்கு ஜஸ்டிஃபை ஆகலை. அந்த ஒரு கோபம் கடைசி கிளைமேக்ஸ் ஆஃப் அன் அவரில் வெடிச்சு செரிக்க போகுதுன்னு நினைக்கிற இடத்துல அது இல்லை அப்படின்றது ஒரு சின்ன வருத்தமாக இருந்தாலும் படத்தை பொறுத்து மட்டும் அவுட் அண்ட் அவுட் மம்முட்டி ஷோ அமல் நீராதுடைய ரைட்டிங் அண்ட் எக்ஸிக்யூஷனை ரொம்ப அழகாக தன்னுடைய ஷோல்டரில் தாங்கி இந்த படத்தை கொண்டு வந்து சேர்க்குறாரு அப்படின்னு தான் இந்த படத்தை சொல்லணும். இந்த படத்தோட இன்னொரு பெரிய பலம், இந்த மாதிரி கேரக்டர் பில்டப், இந்த மாதிரி டான் ஸ்டோரிஸ், ஃபேமிலி எமோஷன் சொல்லும்போது மியூசிக் பிளேஸ் மேஜர் பார்ட். இதில் பிஜிஎம்ஸ் ரொம்ப அழகாக அந்த சீன்ஸை எலிவேட் பண்ணுவதற்காக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மலையாள சினிமாவில் இந்த மாதிரியான ஒரு மாசி டான் ஸ்டோரிஸை ரொம்ப ரேராக தான் பார்ப்போம். அந்த வகையில் மம்முட்டி இதை ஷோல்டரில் எடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு, ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சமீபத்தில் ஆறாட்டுன்னு ஒரு படம் வந்தது மோகன்லால். அது கிட்டத்தட்ட அவர் நம்ம ஒரு அண்டர்வேல்ட் அந்த ஷேடி கேரக்டராக தான் காமிச்சு அப்புறம் ஹீரோவாக ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் மம்முட்டியை வந்து டூ குடர் ஆனால் ஒரு ஷேடி கேரக்டர், அந்த ஒரு டான் அப்படின்ற விஷயத்தையும் காட்டி படத்தை கொண்டு வராங்க. ஆல் சடன்டர் இட்ஸ் எ பியூட்டிஃபுல் ட்ரீட் ஃபார் மம்முட்டி ஃபேன்ஸ். அவங்க அவங்க ஹீரோவை ஆதர்ஷ நாயகனை எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த மாதிரி அமல் நிராத் இதில் கொடுத்துருக்காரு. அஃப்கோர்ஸ் நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு ஹேங் ஓவர் ஆஃப் நாயகன், கொஞ்சம் போர்ஷன்ஸ் ஃப்ரம் காட்ஃபாதர் அண்ட் லூஸ் இன்ஸ்பிரேஷன் ஆஃப் மகாபாரதா கேரக்டர்ஸ் இதில் இருக்குன்னு தான் சொல்லணும். படத்தில் பில்டப் நிறையா இருக்குன்னு சொன்ன மாதிரி நிறையா பில்டப்பை நோக்கி தான் பயணம் நகருது அப்படின்னும்போது கிட்டத்தட்ட ஒன்றுமே செய்யாமல் அவரை சுற்றி ஒரு க்ளோரிஃபை பண்ணக்கூடிய ஒரு டானா அப்படி மம்முட்டியை காட்டுறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இருந்தாலும் சில இடத்துல இதுதானாப்பா அப்படின்னு ஒரு ஃபீலும் வந்துடுது. அதை தாண்டி படத்தில் வந்து அனுசுயா பரத்வாஜ் பற்றி நம்ம பேசணும். அவங்க வராங்க, பெருசாக ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணுறாங்களா அப்படின்றதையும் இதில் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டாவது இந்த படத்தோட முக்கியமான ஒரு ஹைலைட்டை சொல்லணும்னா நெடுமுடி வேணு அண்ட் கேபிஎஸ்சி லலிதா கடைசியாக இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. இருவரும் சமீபத்தில் மறைஞ்சிட்டாங்கன்றதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இந்த படத்தை பொறுத்த மட்டும் இன்டர்வல்ல ஒரு மர்டர் நடக்குது, அதை சுற்றி அதற்கப்புறமா கொஞ்சம் ஸ்பீட் எடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பட்
நிச்சயமாக ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குது, அதை தவிர்க்கவே முடியாது. அண்ட் ரத்தம் தெறிக்க தெறிக்க இறுதியில் ஒரு ஃபைட்டோட இந்த படம் முடியுது. நல்லாவே பயணிச்சிருக்காங்க. எண்டும் படம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் வாவோட தான் படத்தை பார்த்துட்டு வரோம். பார்த்து ரசிக்கலாம். பீஷ்ம பருவம் திரையரங்குகளில் மகனை அப்பா ஜெயிச்சிட்டாரு இந்த வாட்டி பாக்ஸ் ஆஃபீஸ்ல அப்படின்னு தான் சொல்லி முடிக்கணும். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.